ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஷு ஸ்டடிஸோ. நான் அவங்க ஐஷு. இன்றைக்கி இந்த வீடியோவில் கேன்வா யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டுட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான லெவலில் எப்படி இந்தந்த அக்கௌண்ட்ஸ், அதாவது என்னது இன்புட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக சொல்லித்தரேன். அண்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இதில் வந்துட்டு விஷயமே இருக்குது. ஓகேயா? அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. டீஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் கேன்வாவில் நிறையவே இருக்குது. பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. பட் பெய்டு வெர்ஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான் பெய்டு வெர்ஷனில் இருக்கும். கொஞ்சம் கடுப்பாகும் பார்க்கும் போல. பட் ஃப்ரீ வெர்ஷனில் கொஞ்சம் டீசெண்டாக ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். பட் அதுலேயே நம்ம எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் சிம்பிளாக இருந்தாலும். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபோன் வால்பேப்பர்ஸ், ஃபோட்டோ கலாஜஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது இது இருக்கும். இது போக மேலே சர்ச் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கேன்வா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வருஷமாக எவ்வளோ வருஷமாக நீங்கள் எடிட் பண்ணாலும் அதாவது உங்களோட டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே உங்களுக்கு காமிக்கும். ரீசன்ட் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே காமிக்கும். ஸோ கேலரியில் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் யூ கேன் கோ அண்ட் செக் த்ரூ இட். ஓகே, ப்ரெசன்டேஷனாக என்னது நம்மளோட ஐடியாவை வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நிறையவே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கீழேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசைன் அப்படின்றது வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு ஹோம் பேஜிலேருந்து இந்த டெம்ப்ளேட் கொண்டு வந்தோம். பட் இதுலேயும் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா டிசைனை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதான் வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும். லெட் மீ ஷோ இட். இதுதான் டிசைன் மாறி இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ அன்டூ மேலே இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இது கிடச்சிரும். அண்ட் கேன்வா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஸ்லோவாகலாம் இருக்காது, கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்கும். ஓகே, இப்போ எலமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான இப்போ பிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ பாருங்கள், நான் என்ன டைப் பண்ணலாம். ஓகே, புக்ஸ் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஸோ இது மாதிரி காமிக்கும். மோஸ்ட்லி நல்ல நல்ல பிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவில் தான் இருக்கும். இப்போ நான் இது வந்து சர்ச் நான் செலக்டே பண்ணாதவா செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பிக்ஸை வந்துட்டு அதாவது டீஃபால்ட்டாக இருக்கிறத தான் யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் அந்த பிக் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த புக்கை கிளிக் பண்ணி மேலே இருக்க டெலீட் ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் தரும் பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் வேன் அண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் அந்த இதை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான பிக்ஸை நம்மளே எடுத்துக்கலாம். இதில் பிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாரு, ஸ்டார், ட்விங்க்லிங் ஸ்டார், ஸோ அது மாதிரி வந்து சர்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் ஷேப்ஸில் கூட உங்களுக்கு ஸ்டார் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த லிட்ரேச்சர் எழுதியிருக்கு இல்லையா, ஸோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ இதுவாக வரும். ஸோ அதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், கேன்வா அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த இடத்துல வேணாம் பட் வேறு இடத்துல நான் வந்து இது பண்ணோன்னா ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு யூ கேன் டைப். ஓகே, ஸோ டைப் பண்ணி எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபான்ட்ஸை கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபான்ட் போயிட்டு மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி இது தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பட் கேப்ஸ்னால ரொம்ப கேவலமாக இருக்குது.
ஸோ இது மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணும்போது ஹெட்டிங்னா கொஞ்சம் வந்து டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், இப்போ தெரியுதுங்க இல்லையா, சப் ஹெட்டிங்னா இந்த மாதிரி இருக்கும், பாடினா ரொம்ப சிறுசாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபான்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஓகே. கலரும் நம்மளால் மாற்றிக்கிற முடியும். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெட் கலர்ஸோ இது மாதிரி கொடுக்குறேன், எனக்கு இந்த கலர்ஸ்லாம் வேணாம், இந்த பிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கலர்னால் இந்த பிக் டூல் யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு இந்த பென்சில் மாதிரி இருக்கிறது போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலருக்கு அது மாறிடும். பட் இது வந்து விசிபிளாக இல்லையா, ஸோ நான் அதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மேட், அதாவது பாருங்கள் இது வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்குமா, போல்டாக இருக்கணுமா, அண்டர்லைன் கீழே பண்ணணுமா, இது இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கலந்து வரும், இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேப்ஸ் மட்டும் வரும், அண்ட் புல்லட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசிங், ஒவ்வொரு இதுக்கு நடுவில் லெட்டர் ஸ்பேசிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லைன் ஸ்பேசிங் கூட இருக்குது, பட் நீங்கள் லைன் பை லைன் டைப் பண்ணால் தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நேங்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, எப்பயாச்சும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ், ஸோ எஃபெக்ட்லேயே நிறைய இருக்கும், ஷேடோ அப்புறம் வந்து இது மாதிரிட்டு பிங்க் கலந்த மாதிரி ஷேப். இப்போ எனக்கு வந்துட்டு இது நம்ம சேனலில் கூட பிஎம் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ நான் அந்த கர்வ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கர்வ் மாதிரி வரும், ஓகேயா. இதுலேயும் நீங்கள் போயிட்டு அந்த கர்வை வந்து என்ன மாதிரியான கர்வாக வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அனிமேட், அனிமேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டைப்ரைட்டர் மாதிரி அந்த லெட்டர் இது பண்ணணுமா, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம், நல்லா இருக்கேயா. அதுக்கப்புறம் ஷிஃப்ட், இப்போ பார்த்து ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பரன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக தேவையோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர்ஸ், லேயர்ஸில் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஐஷோ அப்படின்றத வந்துட்டு கீழே இருக்கணும், ப்ராஜெக்ட் மேலே இருக்கணும்னா ஜஸ்ட் இதை வந்து இங்கே நீங்கள் அந்த லேயர்ஸ் வந்து இது டச் பண்ணிவிட்டு இதுலேயே பொசிஷன் இருக்கும், பொசிஷனில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதை ஃபார்வர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் வந்துடும், ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நர்ஜ் அப்படின்றத அப்சல்யூட்லி அது வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தான், இப்படி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிளிக் கேலரி, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று நான் சொல்லித்தரேன், இப்போ பாருங்கள் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன், இப்போ எனக்கு வந்துட்டு என் ஃபோட்டோ வந்து இந்த ஷேப்பில் தெரியணும் அப்படின்னா ஃப்ரேம்ஸ்லேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு இதை வச்சுக்கோங்க, ஓகேயா. என்ன பண்ணோன்னா கேலரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் டு பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ரேமை நோக்கி போனாலே உங்களுக்கு அந்த மெயின் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும், சரியா. அண்ட் ஃபைனலி ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எலமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் கைத்திறமையை வச்சு நான் காமிப்பேன் அப்படின்னா உங்களோட டிசைன் பண்ணுற ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம், ஓகே. அதே பென்சில் கலர்லாம் நிறைய இருக்குது, அண்ட் சைஸ் கூட மாற்றிக்கலாம், கலர் வந்துட்டு மாற்றிக்கலாம், ஓகே. கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகிறது இல்லையா, ஸோ பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் இதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ஓகே எனக்கு இந்த பார்ட் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா அதை பாயிண்ட் பண்ணி அதோடய ஸ்பேஸை வந்து அதை இடத்த மாற்றுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து என்னோடய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த மாதிரி மாற்றியிருந்தேன். ஸோ இதில் நான் என்ன மாதிரியான கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு மாதிரி டெக்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் நான் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், டெக்ஸ் தான் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் பாருங்கள், டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருவாங்க, நமக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அதை நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு அப்வேர்டு ஆட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம்
டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்துட்டு டிவி சிம்பிள் போட்டு வீடியோ மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணோன்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம், நல்லா அனிமேட்டோட வரும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, பேக் போய்க்கலாம். இப்போ இந்த நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஜி மட்டும் சேவ் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்துட்டு ப்ரீமியமில் இருக்குது. மித்த எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து ஜேபிஜியில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரெசன்டேஷன் வேணும்னா பிபிடியில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஐடியா ஆஃப் யூஸிங் கேன்வாஸ். இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டே வரேன். ஸோ என்னோடய அனுபவத்தில் இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் என்ன எக்ஸ்ட்ராவாக வந்து டிசைன்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் மறக்காமல் சொல்கிறேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.